திருச்சியில் மூன்றாவது நாளாக வருமான வரித்துறையின் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரசு ஒப்பந்ததாரர் ஈஸ்வரமூர்த்திக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருச்சியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஐடி சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார். இளவரசன், வணக்கம். இன்றைக்கு அரசு ஒப்பந்ததாரர் ஈஸ்வரமூர்த்திக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில திருச்சியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஐடி சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள்? வருங்கள். திருச்சி மாநகரில் வந்து மூன்றாவது நாளாக இன்றும் வந்து வருமான வரி சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திருச்சி இடமலைப்பட்டி புதர்களில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் வந்து மூன்றாவது தினமாக இன்றும் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சோதனை. இதே நிலையில் வந்து இன்று இன்னொரு கட்டுமான நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது மூன்றாவதாக இன்று வந்து அரசு ஒப்பந்ததாரர் ஈஸ்வரமூர்த்திக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் வந்து அங்கே 8க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை போலீசாருடன் வந்து சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது அரசு ஒப்பந்ததாரர் ஈஸ்வரமூர்த்தியின் பினாமியும் உறவினருமான இடமளிப்பட்டி சேர்ந்த சதீஷ்குமார் என்ற பெயரில் வந்து சமீப காலமாக சாலை ஒப்பந்த பணிகள் மற்றும் பல கோடி மதிப்பிலான நிலங்கள் வந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து பினாமி பெயரில் வாங்கியதாகவும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் விசாரணை செய்து வரும் நிலையில் வந்து தற்பொழுது இந்த பெட்ரோல் பங்கில் வந்து பணம் எதுவும் தடுக்கப்பட்டு உள்ளதா என்பது குறித்து அந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வந்து பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடுகளில் வந்து பணம் பதுக்கியிருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வந்து திருச்சி மாநகரில் மூன்றாவதாக இன்று வருமான வரித்துறையினர் வந்து மூன்றாவது ஒரு இடத்தில் சோதனை செய்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சோதனை இன்று மாலை வரை நடைபெறும் என தகவல் தெரிவிக்கிறது. இளவரசன், தகவல்களுக்கு நன்றி.